சந்தினா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 3:30 ரெண்டு பெண்கள் வந்துட்டு சபரிமலையோட கோயில்ல போயிட்டு தரிசனம் பண்ணிருக்காங்க. அதோட அதுல என்ன நடந்தது, அது யார் மூலமா அவங்க போனாங்க, அதை பத்தின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். டாபிக்குள்ள போலாம். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இத்தனை வருஷமா பல நூறு ஆண்டுகளா வந்துட்டு எதனால சபரிமலை கோயில்ல பெண்கள் அலோவ் பண்ணல அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு குழந்தையா அவதரிச்சு அதுக்கப்புறமா ஒரு அரக்கியை வந்துட்டு வதம் பண்றதுக்காக தான் அவர் வந்து அவதரிச்சாரு. மகிஷமுகி அப்படின்ற அரக்கியை வதம் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த மகிஷமுகி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பெண்ணா மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டப்போ, அவர் வந்துட்டு இந்த ஜென்மத்துல நான் வந்துட்டு பிரம்மச்சரியம் மேற்கொள்ள போறேன், நான் வந்துட்டு கன்னி சாமியா தான் இருக்க போறேன், என்னை தேடி வந்துட்டு கன்னி சாமி பக்தர்கள் வந்துட்டு வரது எப்ப நிறுத்துறாங்களோ அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் அங்க ஒரு கோயில் இருக்கு. பெண்கள் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிற வயசுல இருக்கிற 10 வயசுக்கு மேல 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு இதனால வரக்கூடாது. அவர் வந்துட்டு ஒரு கன்னிசாமியா இருக்கிறதால இதை வந்துட்டு பல நூறு வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்தை கழிச்சு போன வருஷம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, பெண்களும் கோயிலுக்கு வரலாம், எந்த வயதிற்கும் தடை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்காக பல வந்துட்டு பெண்கள் அமைப்புல இருந்து நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா பக்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நீங்க வரக்கூடாது, நாங்க வந்துட்டு இத்தனை வருஷமா நாங்க பாதுகாத்துட்டு வர ஒரு கலாச்சாரம் இது, அதனால நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இன்னைக்கு காலையில 3:30 யாருக்கும் தெரியாம ரெண்டு பேர் போயிட்டு சிறப்பு தரிசனம் மாதிரி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு போலீஸோட சப்போர்ட்லயும் போயிருக்காங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்த வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கேரளாவோட முதல்வர் வந்துட்டு அவங்க போயிட்டு வந்தது உண்மைதான், இது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இன்னைக்கு காலையில போறதுக்கு முன்னாடி நேத்து January 1 வந்துட்டு 682 கிலோமீட்டர் பெண்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மனித சங்கிலி மாதிரி போராட்டம் பண்ணிருக்காங்க, பெண்களும் சபரிமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக அவங்க வந்துட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட ரெண்டு பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு காலையில போயிருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே December 24 வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. போயிட்டு இருமுடி கட்டலான்ட்டு அங்க இருக்கிற ஸ்டார்டிங்ல இருக்க பம்பை நதி தாண்டி நம்ம கோயில் உள்ள என்டர் ஆகும் போது இருக்கிற விநாயகர் கோயிலாண்ட போகும்போது இருமுடி கட்டும் போது அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற பக்தர்கள் வந்துட்டு அவங்கள நீங்க வரக்கூடாது, நீங்க இங்கே இருந்து சரணமயப்பா சொல்லிட்டு கிளம்பிடுங்க, இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது முயற்சியை தான் இன்னைக்கு போயிட்டு சாமியை பார்த்துருக்காங்க. இது வந்துட்டு பல பேர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இது தப்பு, இது வந்துட்டு நீங்க அபிஷியலா ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் அமைப்புல வந்துட்டு நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம், நாங்க வந்துட்டு நாங்க எல்லாருக்குமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எது எந்த மாதிரி இருக்குமோ தெரியாது. ஆனா இந்த மாதிரி யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு ரெண்டு பேரை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அபிஷியலா அங்க கூட்டிட்டு போயிட்டு யாருக்குமே தெரியாது, பக்தர்களுக்கும் தெரியாம அங்க இருக்கிற வந்துட்டு இத்தனை வருஷமா கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, 2 மணி நேரம் கோயில மூடிட்டு இதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு தீட்டாயிடுச்சு, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு சாங்கியெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணி பரிகாரம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நடைய ஓபன் பண்ணாங்க. நிறைய இத்தனை வருஷமா வந்துட்டு ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு 48 நாள் விரதம் முறையெல்லாம் கடைபிடிச்சு, எனக்கு ஐயப்பன் இவ்வளவு கொடுக்குறாரு, நான் ஐயப்பனுக்காக நான் இத்தனை நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பக்தர்களுக்கும் இன்னைக்கு காலையில வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றமா தான் அமைஞ்சது. நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு ரெகுலரா வர வருஷம் வரவங்க நிறைய பேர் வந்துட்டு இது தப்பு, இது வந்துட்டு இத்தனை வருஷமா கலாச்சாரத்தை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இது வந்துட்டு ஒரு இதுவா தான் பாக்குறோம் நாங்க, இது ரொம்ப பெரிய தப்பு, எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் இது, அதுவும் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இந்த மாதிரி பண்றது வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பர்சனல் கருத்து இதுல என்ன அப்படின்னா, எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம், அவங்க வந்துட்டு பர்சனலா இதுக்கு முன்னாடி வந்தப்போ அவங்க வந்துட்டு எதிர்த்தாங்க, இப்பவும் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எதிர்த்திருப்பாங்க. இத்தனை வருஷமா காலகாலமா பல நூறு வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு கல்ச்சரை ஒரு ரெண்டு பேரை வந்துட்டு அலோவ் பண்ணி நாங்க பெண்களும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துட்டு வந்தது வந்துட்டு தப்பு தான். அதனால வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றதுலாம் தெரியல, இதுக்கப்புறம் பெண்கள் வருவாங்கனாலும் தெரியல. ஆனால் கேரளா கவர்மெண்ட் பண்ணது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தப்பு, இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணுற ஒரு கலாச்சாரத்தை ஒரு ரெண்டு பேரும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதனையாக இருக்கலாம், ஆனால் நிறைய பக்தர்களுக்கும் ஐயப்பனை முழுசாக நம்புறவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தீனா.